போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் டாக்ஸ் 2024 பகுதியில் இன்று நாம் திமுக விசிக தொகுதி பங்கீடு இழுபறி ஏன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் இன்னும் வந்து திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட வந்து ஐஎம்எல்க்கு வந்து ஒரு இடம் வந்து ஒதுக்கிட்டாங்க, கோமாதேக்காக்கு ஒரு இடம் ஒதுக்கிட்டாங்க. இந்த நிலையில் விசிக மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்து தொடர்ச்சியாக இன்னும் வந்து இழுபறி அப்படின்றது நீடிச்சுட்டே இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஏன் வந்து இழுபறி இன்னும் கூட்டணி பங்கீடு வந்து முடிவடையாமல் தொடர்ந்து இழுபறியாகவே நீடிச்சுட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக கடந்த காலத்தில் விசிகாவோட அந்த தேர்தல் பயணம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். 2016 மக்கள் நல கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் போட்டிட்ட விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். காட்டுமன்னார் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் 100 வாக்குகளுக்கும் குறைவாக தோல்வியை தழுவின விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு சில ஆண்டுகள்லேயே திமுக கூட இணைந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பயணிக்க ஆரம்பித்தாங்க. பல்வேறு போராட்ட களங்களில் திமுக கூட்டணியில் வந்து இணைந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் 2019 அந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே கூட திமுக கூட்டணியில் தான் விசிகா வந்து இடம்பெற்றாங்க. அந்த வகையில் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகள் வந்து அப்போது ஒதுக்கப்பட்டது. சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் போட்டியிட்டாங்க. அதில் சிதம்பரம் தொகுதியில் மட்டும் பானை சின்னத்தில், அதாவது தனி சின்னத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் போட்டிட்டாங்க. விழுப்புரத்தில் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். அந்த தேர்தலில் 2 இடங்கள்லையுமே விசிகா வந்து வெற்றி பெற்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். 2011-16 2021 அப்படின்னு கடந்த கால தேர்தலில் கூட்டணி வைத்திருந்த போதும் இரட்டை இலக்கங்களில் போட்டியிட்ட விசிகாவுக்கு திமுக கூட்டணியில் கடந்த 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு வந்து 6 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டது. செய்யாறு, திருப்போரூர், காட்டுமன்னார் கோயில், அரக்கோணம், வானூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 6 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டன. இந்த 6 தொகுதிகளில் நாகப்பட்டினம் மற்றும் திருப்போரூர் ஆகிய 2 தொகுதிகள் வந்து பொது தொகுதிகள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 6 தொகுதிகளில் வானூர் மற்றும் அரக்கோணம் தவிர மற்ற 4 தொகுதிகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வெற்றி பெற்றாங்க. ஒட்டுமொத்தமாக 4 தொகுதிகள் வெற்றி பெற்ற நிலையில் அதில் 2 தொகுதிகள் பொது தொகுதிகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாது விடுதலை சிறுத்தைகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளையும் தனி சின்னத்தில் போட்டியிட்டாங்க அப்படின்றதும் அரசியல் வரலாற்றில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியல் வரலாற்றில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. இந்த நிலையில் 2024 தேர்தல் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நம்ம வந்துடுவோம். 2024 தேர்தலை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகளோட முதல்கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்தது. அதில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் எங்களுக்கான தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி திமுகவிடம் வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அதில் 4 தொகுதிகள் தனி தொகுதிகளாகவும் 3 தொகுதிகள் பொது தொகுதிகளாகவும் இருந்தன. அந்த வகையில் 4 தனி தொகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே போட்டியிட்ட சிதம்பரம், விழுப்புரம் தவிர திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 2 தொகுதிகளும் அந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருந்தது. அதே போல் பொது தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 3 தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்து திமுகவிடம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. 4 தனி தொகுதியில் 3 தனி தொகுதிகள் வந்து தங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரியும், 3 பொது தொகுதிகளில் 1 பொது தொகுதியாவது வந்து ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அந்த 3 பொது தொகுதிகளில் ஏதாவது ஒரு பொது தொகுதி ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்து கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் திமுக தரப்பில் 2 தொகுதிகள், அதுவும் தனி தொகுதிகள் 2 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும் அப்படின்ற மாதிரி திமுக தரப்பிலிருந்து விசிகாவுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் 2 தொகுதியிலுமே தனிச்சின்னத்தில் நின்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் திமுக தரப்பிலிருந்து விசிகாவுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பொது தொகுதி வேணும் அப்படின்றதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. 2 தனி தொகுதிகள், அதில் வந்து தனிச்சின்னம் அப்படின்ற விஷயங்கள் வந்து விசிகா தரப்புலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் 3 பொது தொகுதிகள், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் ஆகிய 3 பொது தொகுதிகளில் ஒரு பொது தொகுதி வந்து கண்டிப்பாக ஒதுக்கணும் அப்படின்றதுல விடுதலை சிறுத்தைகள் ரொம்பவே உறுதியாக இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக நம்ம பேசும்போது 2 தனி தொகுதிகள், அதுவும் வந்து தனிச்சின்னம் அப்படின்றதே ஏறக்குறைய வந்து முடிவாயிடும், அது போன்ற கருத்துக்களும் வந்து வந்துட்டு இருக்கு. அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் தரப்புலேருந்து கண்டிப்பாக ஒரு தொகுதியாவது பொது தொகுதியை வந்து இந்த முறை எங்களுக்காக நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்றதுல ரொம்பவே நாங்கள் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் தரப்புலேருந்து கருத்துக்கள் வர விஷயங்களையும் பார்க்குறோம். அதேவேளை திமுக தரப்பில் வந்து இந்த முறை அதிகமான தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்திருப்பதால் கண்டிப்பாக 3 தொகுதிகள் அப்படின்லாம் வந்து ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அது போன்ற கருத்துக்களும் வருது. தொடர்ச்சியாக 2 கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றதும் நாளை வந்து நடைபெற இருக்கு. இந்த நிலையில் என்ன முடிவாகுது, ஏற்கனவே முடிவு செய்திருந்த அந்த 2 தொகுதி, 2 தனி தொகுதி, தனிச்சின்னம் அப்படின்றது முடிவாகுதா, இல்லை விடுதலை சிறுத்தைகளோட அழுத்தத்தால் அந்த 1 பொது தொகுதி அப்படின்றதும் கொடுக்கப்படுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற தேர்தல் அப்டேட்டுகளுக்கு எலெக்ஷன் டாக்ஸ் 2024 பகுதியை பாருங்க. புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.